நம்ம சேனலில் 2020 டிசம்பர் 2 ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். கோயம்புத்தூர் ஐயாசாமி மலையை பற்றி அந்த மலையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். கோயம்புத்தூரில் ஐயாசாமி மலைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த மலையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் இங்கே ஒரு திருவிழாவோ பண்டிகையோ இல்லை, இந்த மாதிரி வந்து இங்கே இருக்க எல்லாருக்குமே யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருக்கும் கம்பங்கூழ் கொடுத்து, சாப்பிட்ற பொருள் கொடுத்து, தண்ணி கொடுத்து நாளானிக்கு விடுறாங்க இந்த ஊர்க்கார மக்கள். இந்த மலைக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து ஏற போகிறோம், வாங்க பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு உபசரிப்பு நான் எந்த மலையேறப்பவும் பார்த்ததில்லை. இந்த ஊர் மக்கள் அவ்வளோ அன்பாக ரொம்ப எல்லாத்தையும் கவனித்து அமைச்சாங்க. மலையேறதுக்கு முன்னாடி மலையேறதுக்கு தகுந்த மாதிரி கம்பங்கூழ் சாத்துக்கூடிய ஆதரஞ்சு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஆனால் அதோட உச்சி மலைக்கு வந்து வருஷத்துலேயே ஒரு நாள் மட்டும்தான் போவோம், சித்திரை மாதம் மட்டும்தான் போவாங்க. அந்த நாள் வந்து இந்த ஊரில் ஒரு பண்டிகை மாதிரி எல்லோரும் மலை ஏறுறதுக்கு முன்னாடியே அந்த ஊருக்கு சார்பாக வந்துட்டு எல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க. வனத்துறையிடம் நாங்கள் ரொம்ப பேசி அனுமதி வாங்கியிருக்கோம். தீப்பத்தி போட்டுறாதீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. காம்பருக்கு முன்னாடி ஒரு பூசணிக்காய் சுற்றி எல்லா பக்கம் வீசிட்டு அனுப்பிச்சு வச்சாங்க. நம்மளை இது வரைக்கும் நாங்கள் நிறைய ட்ரெக்கிங்க்கு நிறைய ஸ்பாட்டுக்கு போயிருக்கோம். எல்லாருமே சொல்கிறது தான், பிளாஸ்டிக் பாட்டில் போடாதீங்க, பிளாஸ்டிக் கவர் போடாதீங்கன்ட்டு இந்த ஊர்க்கார மக்கள் வந்து ஃபஸ்ட்டே கண்டிஷன் மாதிரி சொல்லிட்டாங்க. அதுதான், அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து எல்லா ட்ரெக்கிங்கும், எல்லா ட்ரெக்கிங் போகிறவங்களும் சரி, காட்டுக்குள்ளே போகிறவங்களும் சரி, காடை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். அது பாதுகாத்தால் தான் நம்மளை அது பாதுகாக்க முடியும். அதனால் இது ஒரு கருத்தை நான் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். மலையேறும் மக்களை கணக்கெடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க ஊர்க்காரங்க. 30 31 32 33 34 இது பார்த்துட்டீங்கன்னா யானை வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி தொட்டி கட்டி வச்சிருக்காங்க. கிழக்கும் மேற்கும் தூரம் இருக்கையில தனியாக சரக விரிச்சு பறந்து போகையில ஒன்னாகும். மலை வந்துட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கடுமையான மலை ஏற்றம் தான். கொஞ்சம் ஏறப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது, மண்ணா இருக்குது. நதியில அதை வந்து கொஞ்சம் பாதி தூரம் கடந்ததுக்கு அப்புறம் இந்த ஓப்பன் பிளேஸ் ஒன்று வருது. இந்த மலை, இது மாட்டுப்பட்டின்னு பேர் சொல்கிறாங்க. பாதி தூரம் ஏறி வர்ற வழியெல்லாம் பார்த்தோன்னா காற்றுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை. இந்த பிளேஸ் வந்தோடனே அதிகமான காற்று வீசிச்சு. அங்கே நடந்து வந்த அந்த வெயிலோட ஹீட்டுக்கு இங்கே ஒரு 1/2 hour உட்காந்து தப்போனோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது காற்று. கீழே வந்து அந்த நம்ம கேரளா போகிற ட்ரெயின் எல்லாம் போயிட்டுருச்சு. கண்ணில் மண்ணை தூவி உடனே வருவேன், உனே தொடுவேன். இப்ப மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. இது வந்துட்டு மேலே வியூ சூப்பராக இருக்குது. இந்த மலை வந்துட்டு கீழே இருந்து ரொம்ப நாள் ஏக்கம், இது எப்போது ஒரு நாள் மேலே போகலாம் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்தது. அது இன்னைக்கு இந்த கோயில் மூலிமா, இந்த ஊர் மக்கள் மூலிமா அந்த கனவு நிறைவேறியிருக்கு. தேங்க்யூ தீத்திப்பாளையம் மக்களுக்கு நன்றி. இந்த மலையில் இருக்கிற கோயில் பார்த்துட்டுனா ஒரு செவரு வச்சு கட்டின மாதிரி இருக்காது.
இப்போ நம்ம நேச்சராக எந்த மலைக்கு போனாலும் மேலே அந்த கல்கள் வச்சு கட்டியிருப்பாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு பழமை வாய்ந்த கோயிலாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயே இருந்துச்சு. யாரும் போக முடியாத மலைக்கு அன்னைக்கு போனோம் கட்டி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். மேலே இருந்து பார்க்குறப்ப எல்லா மலையும் கீழே தெரிஞ்சுது. அந்தளவுக்கு உயரத்தில் இருந்தது எல்லாம். கீழேருந்து மேலே வர டைம் பார்த்தோம்னா ஒரு 3 hours ஆச்சு. மேலேருந்து கீழே போகிறதுக்கு எப்பவும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மலை பார்த்தோம்னா 3 hours மேலேயாச்சு. இறங்குறப்போ ரொம்ப டீலாவா மண் சறுக்கி விட்டுச்சு. எல்லாம் விழுந்துருந்துருச்சு தான் வந்தோம். கொஞ்சம் டஃப்பான ட்ரெக்கிங் தான். கீழே இறங்கி வந்தாலும் அன்னதானத்தை வச்சு காத்துட்ருக்காங்க இந்த ஊர் மக்கள். ஒருத்தர் உள்ள எல்லாம் சாப்பிட்டு தான் போவணும் கண்டிஷனாக உட்கார வச்சு சாப்பிட வச்சாங்க. இந்த கோயம்புத்தூரோட அன்பு எங்கேயும் கிடைக்காது.